ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். மேரி ஸ்ரீஸ் ராபின்சன், தூத்துக்குடி மீன் எடுக்க வந்திருக்கேன். மீன் வந்துடுறவங்க நாளைக்கு காலை நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏலத்துலாம் இருக்கேன் பாருங்க, ஏலம் நடந்துகிட்டு பாருங்க. ஃபுல்லாக ஏலம்தான், மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. மீன் வேணுன்றவங்க நாளைக்கு காலை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிக்கலாம். மேரி ஸ்ரீஸ் ராபின்சன், தேங்க் யூ வெரி மச் நண்பர்களே. காட் பிளஸ் யூ ஆல், பாய். காலை வணக்கம் நண்பர்களே, உங்கள் மேரி ஸ்ரீஸ் ராபின்சன். இப்போ எங்கே இருக்கேன்னா, நேற்று நைட்டே வந்துட்டேன். நேற்று நைட்டு வந்ததில் தூத்துக்குடியில் கொஞ்சம் கம்மியான மீன் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா மீன் வரத்து கம்மியாக இருந்தனால ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு. ஊழி இங்கேயே 350 ரூபா கிட்டே போயிட்டுருந்துச்சு. 350 ரூபா 400 ரூபா கிட்டே போயிட்டுருந்துச்சு. ஒரு கூடைக்கு வந்து 12 கிலோ இருக்கும், அது 4000 ரூபா போச்சு நைட்டு. அதனால எடுக்க முடில. அதனால இங்கேயே தங்கிட்டு காலையில் பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது, தூத்துக்குடியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும், திருச்செந்தூர் ரோட்டில். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மீன் எடுக்காமல் வந்தால் நல்லாயிருக்காதுல்ல. அதனால் அப்படியே நைட் ஹார்பர்லேயே தங்கிட்டு காலையில் மீன் எடுத்துட்டு வருவதற்காக அப்படியே வந்திருக்கேன் பக்கத்து ஏரியாவுக்கு. மீன் வேணுன்றவங்க நாளைக்கு காலைல வந்து நம்மகிட்ட வாங்கிக்கலாம். இப்போ நான் இருக்க ஏரியா எப்படின்னா, இந்த ஏரியா வந்து எப்படி தூத்துக்குடியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும். இங்கே ஒரு ஏலம் பார்த்துட்டு இதுக்கு அடுத்து வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போகணும், திருச்செந்தூர் ரோட்டில். அங்கே ஒரு ஏலத்தை பார்த்துட்டு சாயங்காலம் ஆயிரம் வர்றதுக்கு. இந்த ஏரியாவோட ஸ்பெஷல் என்னென்னா, நண்டு. நண்டுக்கு மட்டும்தான் இவங்க வந்து கடலுக்கு போவாங்க, நண்டு மட்டும்தான் பிடிக்க போவாங்க, வேறு மீன்லாம் பிடிச்சி வர மாட்டாங்க. இப்போ காலையில் ஒரு 2 மணிக்கு போயிட்டு, 2-3 மணிக்கு போயிட்டு 7 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. 7 மணிக்கு வந்துட்டு அந்த நண்டெல்லாம் எடுத்து ஏலத்துக்கு கொண்டு வரதுக்கு 9 மணி ஆயிரும். நண்டு நண்டு எப்படின்னு இங்கே வந்து உயிரோடு இருக்கும். அப்படியே நம்ம ஐஸில் வச்சு எட்டு வரனால நண்டு கொஞ்சம் கூலிங் தாங்காமல் இறந்துடும். வேறு வழி இல்லை, இல்லை ஐஸில் வச்சு தான் எட்டு வர முடியும். கடல் உணவில் ஐஸில் வைக்கிறேன்னா நல்லா இருக்காது, அதனால் ஐஸில் வச்சு தான் எட்டு வர முடியும். கீழே ஃபுல்லாக சங்காக கிடக்கு, ஏகப்பட்ட சங்கு கிடக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க, சங்கு ஏகப்பட்ட சங்கு தான், வெரைட்டி வெரைட்டி சங்கு கிடக்கு. இல்லை 4-5 வெரைட்டிலேருந்து இந்த சங்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த சங்கோட இது என்னென்னா, சார்பாக இருக்கா, இது காலில் குத்துச்சுன்னா அவ்வளோதான் பாய்சன். அதனால் கீழே நடக்கிறப்ப நம்ம பார்த்து நடக்கணும். இதை வந்து வெப்பன்ஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, கொஞ்சம் பெரிய நண்டாக இருந்தால் இந்த இது இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து கையை இப்படி உள்ளே விடலாம். கையை இப்படி உள்ளே விட்டு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த நண்டோட ஸ்பெஷல் வெப்பன் சர்வீஸ் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட நண்டு கீழே கிடக்கு, கீழே போட்டுருவோம், நமக்கு வேண்டாம் அது. கையில் கீழே குத்திருச்சுன்னா மீன் வேண்டவும் காலையில் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் நண்பர்களே. நண்டு பார்த்துட்டு, நண்டு இளம் பார்த்துட்டு வருவேன். இதுக்கடுத்து நண்டு இளம் பார்த்துட்டு இன்னொரு இடத்துல மீன் எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் அலைச்சல் அதிகம் தான், வேறு வழி இல்லை. பைக்கிலே அங்கேருந்து மாதிரிலேருந்து வரனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பனி, நைட்டு சரியான பனி, காற்று வாடை காற்று அதிகமாக இருக்குது, அதனால் பார்த்து தான் வர வேண்டியதாக இருக்குது. கிறிஸ்மஸ் வேறு வருது, அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். மீன் வேணுன்றவங்க நம்ம கடை வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா, திருநகர் அஞ்சா ஸ்டாப்லேருந்து விளாச்சேரி ரோடு போகிற வழியில், ஓனாக்கல் முதல் தெரு, வேல்முருகன் பாத்திர கடன் கேட்டாலே சொல்லிடுவாங்க எல்லோரும்.
அங்கே தான் நம்ம கடை இருக்குது. காலை 6:30 ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த நண்டு வலை பிடிக்காம பார்த்து எடுத்துருக்காங்களா? ஒவ்வொரு நண்டாக எடுக்கணும். எடுக்கிறப்ப கையில் கடித்தாலும் கடிச்சது நம்மளாலாம் எடுக்க முடியாது. அவங்க அதுக்கு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச். என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து 9600382424. காலைல கடை 6:30 ஓப்பன் பண்ணி 12:30 க்ளோஸ் பண்ணிடுவோம். மீன் வேண்டவங்க நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். பாய் நண்பர்களே.